வணக்கம், வெல்கம் டு நல்லிஸ் கிச்சன். அன்றும் இன்றும் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஆரஞ்சு தோல் பச்சடி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். அதாவது நம்ம இந்த கமலா ஆரஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அந்த தோல் நம்ம வந்து தூக்கி போடாமல் நம்ம வந்து எப்படி இதை வச்சு ஒரு பச்சடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ரெண்டு நார்மல் சைஸ் மீடியம் சைஸ் ஆரஞ்சோட தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 5-6 பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் நடுப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி நீட்டை நீட்டமாக வச்சுட்டுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற போட்டிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், பெருங்காயப்பொடி, தாளிக்கும் போது போடுறதுக்கு கடுகு, மிளகாப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1-1.5 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெல்லம், இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸை ஒரு 2-3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. ஸோ இதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ இதை ஹீட் ஆன உடனே நம்ம வந்து இதில் கடுகு ஆட் பண்ணலாம். கடுகு வெடிச்ச உடனே நம்ம வந்து இந்த ஆரஞ்சு தோல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணினதை இதில் போட்டுடலாம். நம்ம வந்து ஆரஞ்சு தோல் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டும் அதை வந்து ஈரம் இல்லாமல் கொஞ்சம் தொடச்சி விட்டும் நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 1 to 1.5 மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டாகும். இந்த தோலி வந்து கொஞ்சம் சாஃப்டாகிருக்கு. இப்போ வந்து எடுத்து வச்சுட்டு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் இது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டோம். நம்ம வந்து மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணலாம், கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இதுவும் ஒரு 1 to 1.5 மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். நம்மளுக்கு அந்த தோலி பச்சை மிளகாலாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு வரும். பார்த்தாக்கா இந்த தோலி வந்து கொஞ்சம் சாஃப்டாக எடுத்து, ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு மிளகாப்பொடி இதை ஆட் பண்ணிடலாம், உப்பையும் ஆட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் மிக்ஸ் ஆனப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டும் கொஞ்சம் மூடி வச்சுடலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணி இது வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் திக்காயிட்டு வரும், கொஞ்சம் கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சது, கொஞ்சம் திக்காயிருக்கு. இப்போ வந்து நம்ம வெல்லத்தை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 1 to 1.5 மினிட்ஸ் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா வெல்லமும் நல்லா கரைஞ்சிருக்கு. ஸோ இது கொஞ்சம் கொதிச்சுண்டும் இருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிடலாம், ஒரு 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடும். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரஞ்சு தோல் பச்சடி ரெடி ஆகிடுது. இதில் வந்து கசப்பு, ஸ்வீட்டு, புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எதுக்கு வேணாலும் தொட்டுன் சாப்பிடலாம். இந்த மாதிரி செமி சாலிடாக இருந்ததுனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும், கொஞ்சம் இந்த மாதிரி லிக்விடாகவும் இருந்ததுன்னா இதை வந்து எதுக்கு வேணாலும் தொட்டுன்னு சாப்பிடலாம். கொஞ்சம் சாதத்துலேயும் நெய்யை போட்டுட்டு பிசைஞ்சுண்டும் சாப்பிடலாம். ஸோ இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.